ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். சின்ன வயசுலேருந்தே கலர்ஸ்னால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சில கலர் ரொம்ப பிடிக்கும், சில கலர் வந்து பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி பிடிச்ச கலரில் எப்பவுமே பிடிச்ச பொருளை வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸிலிருந்து பார்க்கக்கூடிய பொருட்கள், இப்படி எல்லா இடத்துலையுமே கலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடத்த பிடிச்சிருக்கு. கலர்ஸுங்கிறது பார்க்கறக்கு மட்டும் இல்லைங்க, இதில் சில சைக்காலஜி உண்மைகளும் இருக்குது. இந்த வகையான கலர்ஸ் இம்பார்ட்டண்டாக வச்சு தான் நிறையா ஆர்ட் அண்ட் டிசைன் வந்து பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்க. சில கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து யூனிக்கான கலர்ஸ் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த யூனிக்கான கலர்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆனால் லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும். அந்த கலர்ஸ் வச்சு அவங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச நிறத்தை வச்சு உங்கள் குணத்தை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த கலர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர். இந்த சிவப்பு கலர் பிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா மன வலிமை இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுபோக உறுதி சக்தி பலம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பொறுமை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மின்னே சொல்லலாம். முன்கோவப்படுறவராக இருப்பாங்க. அதுபோக வந்து எதில் பார்த்தாங்கன்னு டக்குன்னு முடிவு எடுத்துறாங்க, அவசர முடிவு எடுத்து ஏதோ ஒன்று சொதப்பிடுவாங்க. அடுத்த பார்க்கக்கூடிய நிறம் வந்து பச்சை நிறம். இந்த பச்சை நிறம் பிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அமைதினு சொல்லலாம். அடுத்து போக எளிதில் மற்றவங்க கூட பழகிடுவாங்க. விசுவாசம் மிக்கவங்களாக இருப்பாங்க. நம்பகத்தன்மை இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இவங்களை நம்பி எந்த பொறுப்புனா கொடுக்கலாம். அடுத்து வந்து எளிதில் வந்து அடுத்தவங்களையும் நம்பிடுவாங்க. அடுத்து எளிதில் அடுத்தவங்க மட்ட ஏமாந்துருவாங்கன்னு கூட சொல்லலாம். அதுபோக இவங்க வந்து ஈஸியாக வந்து பயப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா டக்குன்னு பயந்துருவாங்க. அடுத்த நிறம் கருப்பு நிறம். இந்த கருப்பு நிறத்தை எப்போவுமே எல்லாருமே வந்து ரொம்ப கெட்ட நிறம்னு சொல்லுவாங்க, இது ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இல்லை. இந்த கருப்பு நிறம் பிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக இருக்கும்னு நினைப்பாங்க, ஃப்ரீடமாக இருக்கும்னு நினைப்பாங்க. அதுபோக ஈஸியாக மற்றவங்க கூட மிங்கில் ஆயிடுவாங்க. எளிதாக நண்பர் ஆகக்கூடிய தன்மை கொண்டவர்கள். குணம் அறிந்து செயல்படுபவர். மற்றவங்க எப்படிங்க நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரிக்கு இவங்க வந்து பழகக்கூடியவர். யார் வந்து நம்மளை மதிக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் மதிப்பாங்க. அடுத்த நிறம் வெள்ளை நிறம். வெள்ளை நிறத்தை எப்பவுமே வந்து தூய்மைக்கு எடுத்துக்கிட்டால் சொல்லுவாங்க. தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த வெள்ளை நிறம் பிடிச்சிங்க வந்து எப்பவுமே தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருப்பாங்க. எதிர்காலத்தை பற்றி எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சிந்திச்சுட்டே இருப்பாங்க. போதுங்கிற குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆசை எப்பவுமே இருக்குது, பட் பேராசை இருக்கவே இருக்காது இவங்ககிட்ட. இவங்க எப்பவுமே வந்து தனிமையை விரும்பக்கூடியவராக இருப்பாங்க. அடுத்த நிறம் நீல நிறம். இந்த நீல நிறம் பிடிச்சவங்க எப்பவுமே பொறுப்பாக இருப்பாங்க, நிதானமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, இலகைய மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்றவர் எப்படி இருக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரிக்கு பேசுவாங்க. அடுத்த நிறம் மஞ்சள் நிறம். இந்த மஞ்சள் நிறம் பிடிச்சவங்க எப்பவுமே நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க. நல்லதே நினைப்பாங்க, நல்லதே நடக்குன்னு நம்புறவங்க. மேலும் புதிய எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏதாவது புதுசு புதுசாக பண்ணணும், புதுசாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவராக இருப்பாங்க. கவலை பயம் மற்றும் படபடப்பு இவங்களுக்கு மற்ற நேரத்தை காட்டுறவங்க கூட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுபோக என்னதான் பயப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.